ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குறிக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தொட்டு ஆல் கொடுத்துருக்கா பொங்கலோன்னு கிஸ் வரும். ஈஸியாக இருக்கும், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெண்ணெய் அரை கப்பு, நல்லா மெல்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, அரை கப்பு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு கப்பு, இது வந்து 100 கிராம். அடுத்து பவுடர் சுகர், இது வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் பாயில் மெத்தடில் தான் இது பண்ணணும். கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேன், அது கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கீழே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு இப்படி தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுப்பில் வச்சு பண்ணக்கூடாது, இது மாதிரி தான் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். செய்ய போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து பட்டரை எடுத்து வச்சுருங்க. இது வந்து அன்சால்டட் பட்டர், அன்சால்ட்டு அதுதான் செய்யணும். இங்கே சால்ட் பட்டர் சேர்க்க வேண்டாம், நல்லா இருக்காது. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து டார்க் சாக்லேட், இது மில்க் இல்லாத டார்க் சாக்லேட். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பவுடர் வந்து நல்லா பட்டரில் சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, அப்படியே முழுசாக போட வேண்டாம். முழுசாக போடாமல் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சி ரெடி ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம், கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. பட்டர் நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சுருப்போம். கொக்கோ பவுடர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மெல்ட் ஆயிடுச்சு, எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டோம், அதோடு வைக்கக்கூடாது, சாக்லேட் நல்லா வராது. இது வந்து சும்மா சாதாரணமாக பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இது க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும், அதுக்கு வந்து விஸ்க் வச்சு நல்லா நீங்கள் வந்து இது மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரையிலும் நல்லா பீட் பண்ணணும். இது ஸ்மூத் பேஸ்ட்டாக ஒரு சில்கியாக வரும், அது வரையிலும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது நல்லா சில்கியாக வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி இந்த டெக்ஸ்சர் இருக்கணும், இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ நான் மோல்டில் ஊற்றிக்கிறேன்.
இது நல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை செஞ்சு பாருங்க இது தொடர்ந்து நம்ம கிட்ட இன்னும் நிறைய ரெசிபி வர போகுது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை எங்களை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத பத்தின எந்த கருத்துக்களா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து மோல்டல ஊத்திட்டேன் இத நம்ம வந்து ஃப்ரீசர்ல ஒரு 2 hours வந்து நம்ம வைக்கணும் நான் வச்சிட்டு உங்களுக்கு 2 hours கழிச்சு காமிக்கிறேன் நல்லா இப்படி டாப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீசர்ல வைங்க இது வந்து டார்க் சாக்லேட் நான் வந்து ஃப்ரீசர்ல வெச்சிட்டு 2 hours கழிச்சு எடுத்துட்டேன் 2 hours வச்சா போதும் அதுக்கு மேல வைக்க தேவையில்லை பாருங்க இவ்ளோ அழகா வந்திருக்குனே இது வந்து டார்க் சாக்லேட் எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க நீங்களும் உங்க வீட்ல கட்டாயம் செஞ்சு பாருங்க இது வந்து sugar அதிகமா சேர்க்காம டார்க்கா இருக்கு இது sugar patient கூட லைட்டா எடுத்துக்கலாம் கோகோ பவுடர் எடுத்துக்கிறது நல்லது சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை பண்றவங்க லைட்டா எடுத்துக்கலாம் நான் சொன்னபடியே நீங்க பண்ணி பாருங்க அதே ப்ரோசிஜர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நல்லா வரும் இது சாப்பிடலாம் sugar கம்மியா இருக்கும் சாப்பிடலாம் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை செஞ்சு பாருங்க ட்ரை செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்க அடுத்ததாக நம்ம வந்து மில்க் சாக்லேட் செய்ய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து டைரி மில்க் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் டார்க் சாக்லேட் வந்து பெரியவங்க சாப்பிடலாம் அது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு 1 கப் பட்டர் எடுத்துக்கோங்க 1 கப் நல்ல தாராளமா எடுத்துக்கோங்க 1 கப் பட்டருக்கு பதிலா கோகனட் ஆயில் கூட mix பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் எல்லாம் வராது கண்டிப்பா இது டபுள் பாயில் மெத்தட்ல தான் பண்ணனும் சிங்கிளா அடுப்புல வச்சு பண்ண கூடாது கரிஞ்சு போயிடும் அந்த டேஸ்ட் வராது பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து மில்க் பவுடர் வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க இது நிறைய பிராண்ட் கிடைக்குது உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் அடுத்ததாக sugar சேர்த்துக்கலாம் 1 கப் sugar சேர்த்துக்கோங்க ஒயிட் sugar ஆனாலும் பரவால்ல brown sugar ஆனாலும் பரவால்ல 1 கப் பட்டருக்கு 1 கப் sugar சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கலாம் அடுத்து கோகோ பவுடர் கோகோ பவுடர் 1/4 கப் எடுத்துக்கோங்க இந்த அளவு சரியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்க நம்மளே வீட்ல செஞ்சு கொடுக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் கடையில வாங்குறத விட வீட்ல பண்றது எப்பயுமே பெஸ்டா தான் இருக்கும் இது எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்புல இருந்து கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம விஸ்க் வச்சு நல்லா சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சேர்த்துக்கலாம் கண்டிப்பா நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வெளியில போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நம்மளே நம்ம வீட்லயே குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்த ஒரு சந்தோஷமும் இருக்கும் கண்டிப்பா செஞ்சிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க
இப்போ இது நான் கலந்துட்டேன் பாருங்க இத நம்ம இப்போ மோட்ல ஊத்தி செட் பண்ணிடணும் இது வந்து டைரி மில்க் மாதிரியே டேஸ்ட் வரும் மில்க் பவுடர்லாம் நம்ம கலந்துக்கிறதுனால ஸ்வீட்டும் கலந்துருக்கும் மில்க் பவுடர் கலந்துருக்கும் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும் கசப்பாக இருக்காது குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாக்லேட் வந்து இந்த மோல்டில் விட்டு வச்சிட்டேன் மேலே பண்ணி வச்சுருக்கிறது வந்து டார்க் சாக்லேட் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து மில்க் கலந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது 2 hours கழிச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது மில்க் சாக்லேட் ஃப்ரீசரில் போட்டு 2 hours கழிச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தனிமே நான் ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு சூப்பராக இருக்கு இந்த சாக்லேட் இந்த சாக்லேட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்